அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் எக்ஸசைஸ், ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ், பேஜ் நம்பர் 91, Part-5. லாஸ்ட் கிளாஸில் Part-4 பார்த்தோம். இது நம்ம பார்த்து சோஃபார் பார்த்தது சிம்பிள் ப்ரெசன்ட் அண்டு சிம்பிள் பாஸ்ட், தென் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். அதுக்கப்புறம் 4th வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், இது எல்லாமே நம்ம சோஃபார் வீடியோவில் ஃபுல்லாகவே இது எல்லாமே பார்த்துருக்கோம். பார்த்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே ஹீ மேக்ஸ் காஃபி அப்படியே ஒவ்வொன்றா பிகின் ஆச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கன்வெர்ட் த ஃபாலோயிங் ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் யூஸிங் அப்ரோப்ரியேட் பேசிவ் வேர்ப் ஃபார்ம். பேசிவ் வேர்ப் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம போடணும். யூ சி த ஃபர்ஸ்ட் ஒன், she will not recognize us, and the first sentence வந்து active voice, she will not recognize us அப்படிங்கிறது active voice. இப்படி இந்த மாதிரி பார் போட்டு வி டேஷ்னு இருக்கு இல்லையா, இது வந்து பேசிவ் வாய்ஸ். இந்த மாதிரி பைன்னு வந்தாவே பேசிவ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். இப்போ இங்கே இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, அந்த மூணில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒனில் வில் நாட் ரெகக்னைஸ் அப்படின்னு இருக்கு, செகண்ட் ஒனில் வில் நாட் பீயிங் ரெகக்னைஸ்ட், வில் நாட் பி ரெகக்னைஸ்டு. முதல்ல இதனுடைய வேர்ப் என்ன ஸ்ட்ரக்சர்னு பாரு. ஸ்ட்ரக்சர்னா அமைப்பு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா வில், இந்த நாட்டை பற்றி ஒரி பண்ண வேண்டாம், வில் ரெகக்னைஸ், வில் ரெகக்னைஸ்னா ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர். அப்போ சிம்பிள் ஃபியூச்சர் அப்படிங்கிறப்ப நம்ம நடுவில் என்ன சேர்த்திருக்கிறோம், பி, பீங்கிறத சேர்த்திட்டு தேர்ட் ஃபார்ம் V3 வந்து கொண்டு வரணும். வில் பி தென் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன இருக்குது, வில் இருக்குது, பி இருக்குது, தேர்ட் ஃபார்ம். ஸோ பி இது வந்து V3. அப்போ எந்த ஆன்சர் நமக்கு கரெக்டாக இருக்கும், ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. ஸோ இந்த ஆப்ஷன் சி வந்து ரவுண்ட் பண்ணிட்டோம், இது வந்து கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு, தே டிடின்ட் இன்வைட் மீ பட் ஐ வெண்ட் எனிவே, என்னை வந்து அவங்கள கூப்பிடல ஆனாலும் நான் வந்து போனேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ், இது வந்து பாசிவ் வாய்ஸாக நம்ம மாற்றணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பை அப்படிங்கிறது கம்பல்சரி வரணும்ட்டு இல்லை இந்த பை, பட் மீனிங் வந்து மறைமுகமாக அந்த இடத்துல நமக்கு வரும். இங்கே ஐ டேஷ் பட் ஐ வெண்ட் எனிவே, நான் கூப்பிடப்படவில்லை அப்படின்னு அர்த்தம். தே டிடின்ட் இன்வைட் மீனா தமிழில் அவங்க என்ன கூப்பிடல. அதே வந்து பேசிவா செயற்பாட்டு வினையாக மாத்திரப்போ நான் அவர்களால் அழைக்கப்படவில்லை அப்படின்னு வருது. முதல்ல இங்கே வேர்பு பாரு, வேர்ப் என்ன, டிட் இன்வைட். இந்த டிட் இன்வைட் அப்படிங்கிறது ரெண்டு கம்பைன் பண்ணினா இன்வைட்டட் அப்படின்னு அர்த்தம். இது என்ன அர்த்தம் நமக்கு, இன்வைட்டட் அதாவது சிம்பிள் பாஸ்ட். நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது சிம்பிள் பாஸ்ட், இங்கே டிக் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிம்பிள் பாஸ்ட். அந்த மாதிரி சிம்பிள் பாஸ்ட் வர்றப்போ அதனுடைய பேசிவ் ஃபார்ம் எப்படி இருக்குது பாரு, வாஸ் மேடு, வாஸ் V3 என்ன, தேர்ட் ஃபார்ம்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல எங்கே இருக்குது, வாஸ் இன்வைட்டட், இங்கே இருக்க எடுத்துனே வந்துடுச்சு இல்லையா. நான் அந்த ரெண்டாவது ஆப்ஷன்லாம் போகவே இல்லை, அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம், நமக்கு தேவையே இல்லை. இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு வேர்ப் ஃபார்மாக இருந்தால் பேசிவ் ஃபார்மில் ரெண்டு வேர்ப் ஃபார்மாக மாறும், இன்க்ரீஸ் ஆகும். வேர்ப் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் ஒன்று இருந்தால் ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்குரிய இந்த ஆன்சர் என்ன வரும், வாஸ் நாட் இன்வைட்டட். அப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். நவ கம் டு த தேர்ட் ஒன், தே ப்ரோக் அப் த டேபிள் ஃபார் ஃபயர்வுட், விறகுக்காக அந்த டேபிளை உடைச்சாங்க. அப்போ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், இதை நம்ம என்னவா மாற்றணும், பேசிவ் வாய்ஸாக மாற்றணும். இப்போ இந்த வேர்பை வந்து அண்டர்லைன் பண்ணு, ப்ரோக், ப்ரோக்குங்கிறது பாஸ்டன்ஸ், இதே ப்ரோக் அப் த டேபிள், இதை பற்றியெல்லாம் ஒரி பண்ண வேண்டாம். இந்த இடத்துல நமக்கு என்ன டென்ஸ் கொடுத்துருக்கு,
past tense கொடுத்திருக்கு. So past tense கொடுத்தா கண்டிப்பாக நமக்கு இந்த இதில் வரும். சிம்பிள் பாஸ்ட் ஏற்கனவே டிக் பண்ணி வச்சுருக்கு. இதை தான் நம்ம இப்போ எடுத்து போகிறோம். இது வந்தால் நமக்கு இங்கே என்ன வரும், வாஸ் அல்லது வேர். ப்ளூரலாக இருந்தால் வேர், சிங்குலராக இருந்தால் வாஸ் அப்படின்னு சொல்லி வரக்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது, தே ப்ரோக் அப். இப்போ இதில் பாரு, ப்ரோ ஹேட் ப்ரோக் ப்ரோக்கன் தென் வாஸ் ப்ரோக்கன். மற்ற ரூல்ஸ் எல்லாம் கூட நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம், ஏன்னா இந்த மூணில் உனக்கு கண்டிப்பாக ஆப்டாக பொருந்தக்கூடியது இது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. த டேபிள் வாஸ் ப்ரோக்கன் அப்படின்னு வந்துருச்சு. நவ் கம் டு த ஃபோர்த் ஒன், சி ஹேஸ் வன் த ப்ரைஸ். நவ் இங்கே வெர்ப் என்ன, ஒன். ஒன்ங்கிறது என்ன டென்ஸு, பாஸ்ட் டென்ஸ். திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ். அப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸில் பாஸ்ட் டென்ஸு, பேசிவ் வாய்ஸில் பாஸ்ட் டென்ஸுங்கிறது எத்தனை வெர்பாக இருக்குது, ஒன்று இருக்குது, ஒரே ஒரு இது ஒன். அப்போ இங்கே எத்தனை வரணும் நமக்கு, டூ வெர்ப் ஃபார்ம் வரணும். இங்கே த்ரீ வருது விட்டுரு, இங்கேயும் த்ரீ வருது விட்டுரு. டூ வெர்ப் ஃபார்ம் இங்கே என்ன வருது, ஹேஸ் ஒன். சாரி இதை நான் பார்க்கல, இங்கே ஹேஸ் ஒன். ஹேஸ் ஒன் அப்படின்னா இப்போ போன வீடியோவோட கூட பார்த்தோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வர்றப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், பீன் அப்படின்னு சொல்லி இடையில வரணும். ஹேஸ் மேடு காஃபி அப்படின் இருக்கு இல்லையா, ஹேஸ் பீன் மேடு பை ஹிம். இந்த நடுவில் பீன் அப்படின்னு சொல்லி வரணும். ஸ்ட்ரக்சர் படி ஹேஸ் ஹாவ் இதெல்லாம் வந்துன்னா சென்டரில் வந்து இங்கே என்ன வரணும், பீன் அப்படின்னு சொல்லி வரணும். இதனுடைய ஸ்ட்ரக்சரே ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் மேடு அப்படின்னு வரும். இங்கே எங்கே இருக்கு நம்ம பார்த்துடலாமா. ஸோ இந்த இடத்துல ஹேஸ் பீன் ஒன். ஸோ கவலைப்படாமல் ஈஸியாக அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது கம் டு த ஃபிஃப்த் ஒன். இந்த ஃபிஃப்த்தோடு முடிச்சுக்கலாம், அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஈஸ் ரிப்பேரிங் த கார். இந்த இடத்துல ஈஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு இருக்கு. அப்போ ஈஸ் ப்ளஸ் ஐஎன்ஜினா கண்டினியூஸ், திஸ் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ ஐஎன்ஜி வர்றப்போ நம்ம ஏற்கனவே இங்கே ரூல்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த இடத்துல நான் டிக் பண்ணுறேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் இங்கே என்ன வரணும், இந்த இடத்துல ஐஎன்ஜி வந்தால் நம்ம நடுவில் என்ன சேர்த்தணும், பீயிங். யூஆர் யூஸிங் பீயிங் அப்படிங்கிறத சேர்த்தணும். அப்போ இதில் பாரு, பீயிங் அப்படின்னு எங்கே வருது, இந்த இடத்துல வருது. மற்ற ரெண்டை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை, நமக்கு ஸ்ட்ரக்சர் படி இந்த இடத்துல பீயிங் அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ இது வந்து டிக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ரெண்டு வேர்ப் இருக்கா, ரெண்டு வேர்ப் ஃபார்ம் இருக்குது. அப்போ பேசிவ் வாய்ஸில் நமக்கு எத்தனை வேணும், மூணு வேர்ப் ஃபார்ம் வேணும். ஸோ ஒன்று டூ த்ரீ. ஸோ இதோடு நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸில் இன்னும் மீதி 6, 7, 8, 9, 10 இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.